ஆனந்த தமிழர்களுக்கு வணக்கம். நேற்று இரவு நள்ளிரவு முதல் ஜூன் 30ஆம் தேதி வரைக்கும் சென்னையில் முழு முடக்கம் அப்படிங்கிறது அமலுக்கு வந்திருக்குது. ஸோ இந்த 12 நாட்களும் சென்னையில் மட்டுமே முழு முடக்கம் அப்படிங்கிறது அமலில் இருக்கும். அத்தியாவசிய தேவைகளை தவிர்த்து மக்கள் எக்காரணத்தை கொண்டு வெளியே வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அடிப்படையாக வச்சு தான் இந்த முழு முடக்கம் அப்படிங்கிறது அமலில் இருக்குது. மிக முக்கியமாக பிற்பகல் 2 மணி வரைக்குமே உங்களுக்கு அத்தியாவசிய தேவைகளுக்காக நீங்கள் வெளியில் போகலாம். அதற்கு மேலே வெளியில் போகக்கூடாது. 2 கிலோமீட்டருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகளில் மட்டுமே, அதுவும் நடந்து சென்று மட்டுமே காய்கறிகளை வாங்க வேண்டும் அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு அறிவிப்பும் அதில் அடங்கியிருக்கிறது. ஸோ 2-வீலர் 4-வீலர்லாம் தேவையின்றி பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது இருக்குது. அவசரமாக மருத்துவ வசதிகளுக்காக மட்டுமே அதை பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பும் வெளியாக இருக்குது. ஸோ நம்ம இப்போ நின்றுக்கிட்டு இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா சென்னையினுடைய மிக முக்கியமான ஒரு பகுதியான ஜெமினி மேம்பாலம். ஸோ ஜெமினி பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அடைக்கப்பட்டு அது காலியாக இருக்கிறது. அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இணைப்பு சாலையில் தான் வந்து மிக முக்கியமான வாகனங்கள் போயிட்டுருக்காங்க. அந்த வாகனங்களும் போகக்கூடிய வாகனங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ப்ரெஸ் வாகனங்கள் போது, தமிழக அரசினுடைய வாகனங்கள் போது, மெடிக்கல் எமர்ஜென்சிக்காக போகிறாங்க. தமிழக அமைச்சரவையிலேயோ அல்லது அமைச்சகத்திலேயோ வேலை செய்யக்கூடிய மிக முக்கியமான அதிகாரிகள் மட்டும்தான் பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. மற்றபடி பொதுமக்களுடைய போக்குவரத்து அப்படிங்கிறது ரொம்பவே குறைவாக இருக்குது. பக்கத்தில் வந்து போக்குவரத்துத்துறை அதிகாரிகள் வந்து மக்களை வந்து உள்ளே வராங்களா, யார் வராங்க, யார் போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கண்காணிப்புலையும் வந்து போக்குவரத்து அதிகாரி ஈடுபட்டு இருக்காங்க. ஸோ பொதுவாகவே நம்ம பார்க்கும்போது இந்த முழு முடக்கம் அப்படிங்கிறது இன்னும் போக போக கடுமையாக்கப்படும் அப்படிங்கிறது ரொம்பவே தெள்ள தெளிவாக தெரியுது. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து சரியா அமெரிக்கன் எம்பசிக்கு எதிரில் வந்து நின்றுட்டு இருக்கோம். இங்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சாலையில இந்த சாலையை ஒண்ணு. இங்கே தொடர்ந்து வாகனங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் முழுக்க முழுக்க கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகள் இங்கே நின்றுட்டு எல்லா வாகனங்களையும் பரிசோதனை பண்ணுறாங்க. அந்தந்த வாகனங்களுக்கு சரியான இ பாஸ் இருக்கிறதா, அந்தந்த வாகனங்கள் மிக முக்கியமான தேவைக்காக தான் போகிறாங்களா அப்படிங்கிறத தொடர்ந்து ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதன் பிறகு தான் அந்த வாகனங்களுக்கு வந்து அடுத்த கட்ட சாலைக்கு போதுக்கு அனுமதி வழங்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. சென்னையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இடம் மவுண்ட் ரோடு. அந்த மவுண்ட் ரோடில் இருக்கக்கூடிய ஸ்பென்சர் பாஸை பார்த்து நின்றுட்டுருக்கோம். அந்த இடத்துல வரக்கூடிய அனைத்து வாகனங்களும் வந்து பரிசோதனை செய்யப்பட்ட பிறகு தான் அனுப்பப்பட்டுக்கிட்டு இருக்குது. இங்கே மிக முக்கியமாக 5க்கும் 10க்கும் கிட்ட வந்து காவல் அதிகாரி நின்றுட்டு இருக்காங்க. அவங்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வாகனத்தையும் முழுமையாக பரிசோதனை செய்த பிறகே வந்து அடுத்த கட்ட பயணத்துக்கு வந்து அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பார்க்கலாம், ரொம்பவே நெருக்கடியாகவும் ரொம்பவும் பரபரப்பாகவும் இயங்கிக்கிட்டு இருந்த இந்த மவுண்ட் ரோடு சாலையானது அமைதியாகவும் ஆள் நடமாட்டம் இன்றியும் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் இந்த முழு முடக்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து ரொம்ப கடுமையாக பின்பற்றிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இப்போ நம்ம இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா சரியாக சென்னையில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசினுடைய தலைமைச் செயலகத்தில் இருந்துக்கிட்டு இருக்கோம். இந்த தமிழ்நாடு அரசினுடைய தலைமைச் செயலக சாலையில் பார்த்திங்கன்னா எப்போதுமே போக்குவரத்து நெரிசலாக தான் இருக்கும். இன்றைக்கி சென்னையில் முழு முடக்கத்தின் காரணமாக முழுமையாக சாலை அப்படிங்கிறது ரொம்ப வெட்ட வெளியாக ஆளிட மாட்டமே இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப குறைவான வண்டிகள் தான் போயிட்டுருக்கு. அந்த வண்டிகளும் மிக மிக கட்டுப்பாட்டோடு அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையினால் பார்க்கப்பட்ட பிறகு தான் அனுப்பப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ தலைமைச் செயலக சாலையும் வந்து எப்படி வெறிச்சோடு இருக்கிறது அப்படிங்கிறத நேயர்கள் நீங்களே பார்க்கலாம்.